குபேரன் செல்வங்களின் கடவுள். அவருடைய மாளிகை முழுவதும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இருந்தன. சுவற்றில் வைரம், மாணிக்கம் என்று விலை மதிப்பில்லாத கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தன்னிடம் உள்ள பொக்கிஷத்தால் மிகவும் கர்வம் கொண்டான். எனக்கு நிகர் யாரும் இல்லை. இவ்வாறு என்ன காரணம்? ஒரு சமயம் மகாவிஷ்ணுவே அவரிடம் கடன் பெற்றிருந்தார். தன்னுடைய பெருமையை சிவபெருமானிடம் பறைசாற்றுவதற்கு எண்ணினார். அதனால் குபேரன் கைலாசத்திற்கு சென்று, இறைவா, தாங்கள் இருவரும் இன்று இரவு விருந்திற்கு என் மாளிகைக்கு வர வேண்டும். குபேரனின் எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த அழைப்பு அன்பால் வந்தது அல்ல. இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். எங்களால் இன்று வர முடியாது. இறைவா, எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். வரவில்லை என்றால் எனக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கும். சரி, அப்படியென்றால் என் மகனை அழைத்துச் செல். சிறுவனான விநாயகரை பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். இவனுக்கு எங்கே என் பெருமை தெரியப்போகிறது? அரை மனதுடன் குபேரன், சரி, அழைத்துச் செல்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை. அவன் அசுர பசியை உடையவன். கவலைப்படாதீர்கள், அவன் வயிறு நிறைய நான் உணவு படைக்கிறேன். ஒரு படைக்கு வேண்டிய உணவை தயார் செய்து வைத்துள்ளேன். சரி, அழைத்துச் செல். மகனே, இன்று இரவு இவர் மாளிகையில் உனக்கு விருந்து. எனக்கு மோதகம் கிடைக்குமா? நிச்சயமாக, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சரி, நான் வருகிறேன். விரைவில் இருவரும் மாளிகைக்கு வந்தனர். மாளிகையை பார்த்ததும் விநாயகர் ஆச்சரியம் கொண்டு, இந்த மாளிகை தங்களுடையதா? ஆமாம், என்னுடையதுதான். குபேரன் விநாயகரை அழைத்து சென்று மாளிகை முழுவதும் சுற்றி காண்பித்தார். தந்தத்தால் ஆன மேஜை, விலை மதிப்பில்லாத கற்களால் ஆன நாற்காலி என்று எங்கு பார்த்தாலும் ஜொலித்தன. குபேரன் விநாயகரை உணவு உண்ணும் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு விநாயகர் சாதம், வடை, மோதகம், பாயசம் என்று வைத்திருந்ததை பார்த்தார். உணவு பரிமாறப்பட்டது. ஆஹா, என்ன ஒரு சுவையான உணவு! விநாயகர் ருசித்து சாப்பிட்டதை பார்த்த குபேரன் மகிழ்ச்சி அடைந்தார். உணவு மறுபடியும் பரிமாறப்பட்டது. எல்லாவற்றையும் உண்டார். மறுபடியும் பரிமாறப்பட்டது. எல்லாவற்றையும் உண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக உணவின் அளவு குறைய ஆரம்பித்தது. இதை பார்த்த குபேரன் அதிர்ச்சியுற்றார். என்ன, உணவு போதுமா? இல்லை, இன்னமும் வேண்டும். நான் எல்லாவற்றையும் தின்னப் போகிறேன். குபேரனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. மெதுவாக எல்லா உணவும் காலியாக தொடங்கிவிட்டது. விநாயகர் நிறுத்துவதாக தெரியவில்லை. எல்லோரும் ஓடி ஓடி பரிமாறினர். ஆனாலும் அவர் உண்ணும் வேகத்திற்கு பரிமாற முடியவில்லை. குபேரனின் காதில் ஒருவர் வந்து, எல்லா உணவும் தீர்ந்துவிட்டது. குபேரன் வாயடைத்து நின்றார். எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும். அவர் பொறுமையில்லாமல் உள்ளே சென்று பச்சை காய்கறிகள், பருப்பு வகைகள் என்று விழுங்க ஆரம்பித்தார். அப்பொழுதும் பசி அடங்கவில்லை. மரம், செடி, கொடி, பாத்திரம், நாற்காலி, மேசை என்று பார்ப்பதையெல்லாம் விழுங்கினார். அப்பொழுதும் பசி அடங்கவில்லை. எனக்கு இன்னமும் பசிக்கிறது. உணவு தரவில்லை என்றால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. குபேரன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். விநாயகரே, நிறுத்தும். என்னிடம் எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? ஏதாவது கொடு, இல்லையென்றால் உன்னை விழுங்கி விடுவேன். சட்டென்று குபேரனுக்கு சிவபெருமானின் நினைவு வந்தது. அவர் ஒருவரால்தான் தன்னை காப்பாற்ற முடியும் என்று எண்ணி கைலாசத்திற்கு சென்றார். என்னை மன்னியுங்கள் இறைவா, தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். குபேரன் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினான். இறைவனும் அவனை மன்னித்து, உன் தவறை உணர்ந்து விட்டாய். என் மகன் இந்த உலகத்தையே விழுங்கக்கூடியவன். இந்த அவலினை அவனிடம் அன்போடு கொடு.
அவன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். குபேரன் அவளை எடுத்துக்கொண்டு தன் மாளிகைக்கு சென்றார். விநாயகரே, என்னை மன்னியுங்கள். தாங்கள் இந்த அவளை தின்று எனக்கு அருள் புரிய வேண்டும். அவளை எடுத்து வாயில் போட்டவுடன் விநாயகரின் பசி அடங்கியது. அதை கண்ட குபேரனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. விநாயகரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றான் குபேரன்.